வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷார்ட் பிகினர்ஸ். நம்ம எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறந்த ஒரு ஆறு பொங்கலை பார்க்க போகிறோங்க. ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் நல்ல சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டுருக்காங்க. ஸோ மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் நியூஸில் போகும்போதும் சரி, ஒரு நெகட்டிவான போகும்போதும் சரி, நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய பங்கு. இந்த மாதிரி பங்குகளை நம்ம பை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கவலைப்பட தேவையில்லைங்க. நம்ம பை பண்ணிவிட்டு மந்த்லி மந்த்லி நீங்கள் ஒரு ஆவரேஜ் பண்ணால் போதும். ஸோ எல்லாருமே பை பண்ணுற ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கேன். ஸோ ஒரு அதிக ப்ரைஸில் ட்ரேட் ஆகாத பங்கு தான். ஸோ அந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட செக்டர் ரொம்ப ஹையாக நல்ல ஒரு ப்ராஃபிட்டை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கும். ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாகவும் நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்து போயிட்டுருக்காங்க. சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோ பொறுத்தவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை க்ளிக் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட் என்ன ஸ்டாக் அப்படின்னா பெனார் இண்டஸ்ட்ரீஸ். 104.50 ட்ரேடிங்கில் 10% ப்ராஃபிட் கொடுத்துருங்க. பெனார் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா எல்லாருமே தெரிஞ்ச ஒரு ஸ்டாக் தான். ஸ்டீல் செக்டர் ஸ்டாக். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா 80 ரூபாய்க்கு ரெஃபர் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 60 ரூபாயில் ரெஃபர் பண்ணியிருந்தோம். ஸோ நல்ல ப்ராஃபிட் நோக்கி போயிட்டே இருக்கிறதா பார்த்திங்கன்னா ஒரு 45% மேலே ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு ஹை ப்ராஃபிட் நோக்கி போயிருக்காங்க. உங்களோட கோட் ஆன் கோட் ரிசல்ட் அண்ட் உங்கள் செக்டர் ஒரு ஸ்டீல் செக்டர் ஸ்டாக் நல்ல ஒரு கோட் ஆன் கோட் ரிசல்ட்டையும் புக் பண்ணுறாங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா மெயினாக ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா உங்களோட 50 லோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 38.75 ரூபாய் 52 ஹை அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் 104.90 ரூபாய். ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன்லேருந்து நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் நோக்கி போயிட்டுருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா 1410 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 9809, 20 டேஸ் சார்ஜ் பண்ணால் 1936322. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ் ஹை வால்யூம் இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட புக் வழி பார்த்தீங்கன்னா 57.65 ரூபாய். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 55% மேலே நல்ல ஒரு புக் வழி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கில் ஃபேஸ் வில 5 ரூபாய் இருக்காங்க. பிடாலி 1.51. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா ஏனிங் பர்ஷே 6.16, நல்ல ஒரு பாசிட்டிவ் ஏன்னா கம்பெனி 74% நல்ல ஒரு பாசிட்டிவ் இருக்காங்க. பி ரேஷியோ 16.96, செக்டா பி 24.54, பிபி 1.84. ஸோ பெனார் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் நல்ல ஸ்ட்ராங், நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே போகிறாங்க. எகைன் இந்த ஸ்டாங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 1 இயர் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா எகைன் ஒரு 60% ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். செகண்ட் என்ன ஸ்டாக் அப்படின்னா பிர்லா கேபிள்ஸ். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 252.95 ரூபாய் இருக்குங்க. 9.35% ப்ராஃபிட் கொடுக்காங்க. பிர்லா கேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாக், நல்ல ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி கேபிள்ஸ் அண்ட் ஒயர் செக்டர் ஸ்டாக், நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டையும் நோக்கி போயிருக்காங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 180 ரூபாய்க்கு ரெஃபர் பண்ணுறது. ஸோ அதனால் நல்ல ப்ராஃபிட் கொடுக்காங்க. அந்த ஸ்டாக்கோட 50 லோ அப்படின்னா 115.10 ரூபாய், 52 ஹைனா 257 ரூபாய். ஸோ லோ ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் நோக்கி போயிருக்காங்க. ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலும் நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 758 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 2299, 11,78,407. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் ஹை வால்யூம் இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்காங்க. புக் வேல்யூ 76.66 இருக்காங்க. நெக்ஸ்ட் டிவிடன் பார்த்தீங்கன்னா 0.99% டிவிடன் இருக்காங்க. ஏனிங் பர்ஷே 14.14, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஏன்னா கம்பேர் பண்ணால் 94% நல்ல ஒரு பாசிட்டிவ் இருக்காங்க. பி ரேஷியோ 17.89, செக்டா பி 77.52. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பயங்க, பிபி 3.30. ஸோ பிர்லா கேபிள் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக நல்ல ஸ்ட்ராங், நல்ல ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே போகிறாங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் செக்டர் ஸ்டாக் அண்ட் ஒயர் செக்டர் ஸ்டாக், நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் நோக்கி போயிட்டே இருப்பாங்க. எகைன் நம்ம 1 இயர் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 70% ப்ராஃபிட்டை நமக்கு ஈஸியாக புக் பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் பெட்ரோ 88.65 ரூபாய் எடுத்துருங்க. 8.42% ப்ராஃபிட் கொடுக்குங்க. எல்பிஜி கேஸ் ஸ்டவ்ங்க சொன்னாலும் ப்ராஃபிட் கொடுக்குறது. மெயினாக பார்த்தீங்கன்னா கேஸ் செக்டர் ஸ்டாக், எப்போவுமே கேஸ் செக்டர் ஸ்டாக்ல நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் நம்ம ஈஸியாக பண்ணணும். ஃபண்டமெண்டல் டெக்னிக்கலும் நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் உள்ள ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பை பண்ணலாம கிட்டே கண்டிப்பாக நீங்கள் கண்ணை மூடிட்டு பை பண்ணலாம். அந்தளவுக்கு நெட் க்ரோத் இருக்குது, நல்ல ப்ராஃபிட் கொடுக்காங்க. 50 லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54.20 ரூபாய், 52 ஹை 89.65 ரூபாய். ஸோ லோ ப்ரைஸில் நல்லா ஹை ப்ராஃபிட் கொடுக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்ஸ் 2440 கோடி, வேல்யூ லாக்ஸ் 7625, 20 டேஸ் ஆர்ஜ் 1296825. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ் ஹை வால்யூம் இருக்காங்க. நெக்ஸ்ட் சாக்கோட ஃபேஸ் வேல்யூ 1 ரூபாய். நெக்ஸ்ட் புக் வழி பார்த்தீங்கன்னா 22.55 ரூபாய், டிவிடன் 0.12% டிவிடன் கொடுத்துருக்காங்க. ஏனிங் பர்சேர் 3.78, நல்ல ஒரு பாசிட்டிவ் ஏன்னா கம்பேர் பண்ணும்போது 77% நல்ல ஒரு ப்ராஃபிட்டை நோக்கி போயிருக்காங்க. பி ரேஷியோ 22.66, செக்டா பி 39.30. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பயங்கா, பிபி 3. ஸோ கான்ஃபிடன்ட் பெட்ரோ பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாக், நல்ல ஹை ப்ராஃபிட் ஒரு ஸ்டாக். எல்பிஜி கேஸ் ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் எப்போவுமே கொடுக்கும். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 50% ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக்னா ட்ரேடன். ட்ரேடன் பார்த்தீங்கன்னா 35 ரூபாயில் ட்ரேட் இருக்காங்க. 8% நல்ல ப்ராஃபிட் கொடுக்காங்க. அவங்க என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் செக்டர் ஸ்டாக். இன்றைக்கி டெக்ஸ்டைல் செக்டர் ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கூட்டு போயிருக்காங்க. ட்ரேடன் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் 9 ரூபாய்க்கு ரெஃபர் வந்தோம். ஸோ ஒரு 60 ரூபாய் வரையும் போயிட்டு எங்கே ஒரு ஃபெல்டர் இப்போ 35 ரூபாயில் ட்ரேட் இருக்குது. இன்றைக்கி டெக்ஸ்டைல் ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பக்காவாக ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாக். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கோட 50 லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 ரூபாய் 5 பைசா, 52 ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41 ரூபாய் 90 பைசா. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்ஸ் 17,835 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 23,878, 2 டேஸ் அப்படின்னா 73,49,372. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ் ஹை வால்யூம் இருக்காங்க.
டிவிடன் 1.03% டிவிடன் கொடுக்குறாங்க. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா இருக்காங்க. பிடபிள்யூ 0.83, புக் வேலை பார்த்தீங்கன்னா 8 ரூபா இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பர்சன் 0.79 அளவு ஒரு பாசிட்டிவ். ஏன்னா கம்பேர் பண்ண மட்டும் 46% டவுன் பண்ணியிருக்காங்க. பி ரேஷியோ 44.30, செட்டாப்பி 22.91. ஸோ பி ரேஷியோ 4.4, பிபி 2.4.26. ஸோ ட்ரேடன் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகி இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று நேட் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 50% ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக்னா டெல்டா கிராப். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டீல் அண்ட் அயன் செக்டர் ஸ்டாக், நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்க ஸ்டாக். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 229 ரூபாயில் ட்ரெடிங், 8.71% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட 50 லோ அப்படின்னா 114 ரூபா, நம்ம விசா 52 ஹை அப்படின்னா 231 ரூபா. ஸோ லோ ப்ரைஸ்லேருந்து நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டாக், நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டையும் புக் பண்ணுறாங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்ஸ் 4,097 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 25,374, 20 டேஸ் ஆவரேஜ் வேலை பார்த்தீங்கன்னா 46,41,659. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ் ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 1 ரூபா இருக்காங்க. பிடபிள்யூ 1.33, புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 80 ரூபாய் 24 பைசா இருக்காங்க. டிவிடன் 0.22% டிவிடன் கொடுக்காங்க. ஏர்னிங் பர் ஷேர் ஒரு ஃப்ளாட் விலை இருக்காங்க. பி ரேஷியோ அளவுக்கு செக்டாப்பி 575. ஸோ செக்டாப்பி கொஞ்சம் ஹையாக தான் இருக்காங்க. பிபி 2.87. ஸோ ஃபண்டமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறா பார்த்தீங்கன்னா உங்களோட பி ரேஷியோ தூர பக்கெல்லாம் பக்காவாக இருக்காங்க. நல்ல ஒரு ஃபண்டமெல்லாம் நல்ல ஸ்ட்ராங் ஆகி இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 1 இயர் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 40-45% ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக்னா எம்ஆர்பிஎல். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 91 ரூபா 90 பைசா 7.17% ப்ராஃபிட் இருக்காங்க. அவங்க என்ன செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆயில் செக்டர் ஸ்டாக்ங்க. ஸோ ரிலையன்ஸ் மாதிரி ஒரு செக்டர் ஸ்டாக், நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா 50 லோ அப்படின்னா 49 ரூபாய் 75 பைசா, 50 ஹை அப்படின்னா 93 ரூபா 40 பைசா. ஸோ லோ ப்ரைஸ்லேருந்து நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங். மார்க்கெட் கிளஸ் பண்ணால் 14,106 கோடி, வேலை லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 25,917, 20 டேஸ் அப்படின்னா 42,23,120. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ஸ் ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்காங்க. பிடபிள்யூ 0.80. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட புக் வழி பார்த்தீங்கன்னா 56 ரூபாய் 70 பைசா. ஸோ ஒரு 60% மேலே நல்ல ஒரு புக் வழி வச்சிருக்காங்க. ஏர்னிங் பர்ஷர் எதுவும் கிடையாது. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ஏர்னிங் பர்ஷர் 5.44. ஏன்னா கம்பேர் பண்ணால் 83% டவுன் டவுன் பேசுறதுனால தான் நமக்கு ஓஎஸ்ட் பேசுகிற கிடையாது. இந்த ஸ்டாக்கில் மெயினாக பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ 16.89, செக்டா பி பார்த்தீங்கன்னா 31.0. ஸோ பி ரேஷியோமே பிபி 1.64. ஸோ எம்ஆர்பிஎல் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெலாம் நல்ல ஸ்ட்ராங், நல்ல ஸ்ட்ரகிள் பண்ணி மேலே போகிறாங்க. எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம 1 இயர் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 50% ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஎல்எஸ் ஃபினான்ஸுங்க. ஒரு ஃபினான்ஷியல் செக்டர் ஸ்டாக் 219 ரூபாய் 80 பைசா இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 13% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் செக்டர் ஸ்டாக் நம்பி பை பண்ணலாம். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 50 லோ அப்படின்னா 105 ரூபா, 52 ஹை அப்படின்னா 232 ரூபா. ஸோ லோ ப்ரைஸில் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங். மார்க்கெட் கேப்ஸ் 764 கோடி, வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 6,877, 20 டேஸ் ஆரேஜ் பார்த்தீங்கன்னா 1,03,087, புக் வழி பார்த்தீங்கன்னா 718 ரூபா. ஸோ கரண்டாக 3 மடங்கு அதிகமான ஒரு புக் வழி வச்சுருக்காங்க. ஃபேஸ் வழி 10 ரூபா இருக்காங்க. பிடபிள்யூ 0.66, டிவிடன் பார்த்தீங்கன்னா 0.68% கொடுத்துருக்காங்க. ஏர்னிங் பர்ஸ் 54.99, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஏன்னா கம்பெனி ரொம்ப 125% நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. பி ரேஷியோ 4, செக்டா பி பார்த்தீங்கன்னா 24.83. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பைங் கால் கொடுத்துருக்காங்க. ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங். புக் வழி பார்த்தீங்கன்னா 718 ரூபா இருக்காங்க. ஸோ 4 மடங்கு அதிகமான ப்ராஃபிட் ஆனால் பிற்காலத்தில் நல்ல ஒரு ஹை டிவிடன் கொடுத்து நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுத்துக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் டெக்னிக்கலாக நல்லா சப்போர்ட் எடுத்து மேலே போகிறாங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் செக்டர் ஸ்டாக். ஸோ நம்பி கை பண்ணலாம். எகைன் இந்த ஸ்டாக்கில் நம்ம 1 இயர் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 50% ப்ராஃபிட் ஈஸியாக புக் பண்ணி நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃபாக நான் அனலைஸ் பண்ணதான். நான் வந்து செபி ரிஜிஸ்டர் பர்சன் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.